நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது விஜய் சுபத்ரையின் மைந்தனான அபிமன்யுவுக்கும் இவளுக்கும் சேர்த்து கல்யாணம் நடக்கிறது கடைசி பருவம் வைவாகிக பருவத்தோடே இந்த பருவம் விராட பருவம் முற்று பெறுகிறது அபிஷாபாத் பீதா மித்யாவாதாது பரந்தப ஸ்னுஷார்த்தம் உத்தரம் ராஜன் உத்தராம் ராஜன் பிரதிகிருண்ணாமி மேசுதாம் எல்லாருக்கும் செய்தி போச்சு பத்திரிகை போச்சு கண்ணன் வந்தார் சத்யபாம வந்திருக்கார் பிரத்யும்னன் வந்தார் அனிருத்தன் வந்தார் பலராமன் வந்திருக்கார் சாத்திகி வந்திருக்கார் அனைவரும் குறிப்பிட்டார்கள் தேச விதேசத்திலிருந்து வந்து ஆசிரியமா கல்யாணம் தசநாக சகசிராணி ஹயானாம் த்குணம் ததா ரதானாம் அயுதம் பூர்ணம் நியுதஞ்ச பதாத்தினான் பாரிவர்கம் ததௌ கிருஷ்ணா பாண்டவானாம் மகாத்மனாம் கண்ணன் தான் பெரிய சீரோட வந்தாராம் சுபத்ரா தேவி கண்ணனுக்கு உடன்பிறந்தவள் அப்போ மாமாவாச்சே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறவளுக்கு மாமா ஒரு பக்கம் அர்ஜுனன் வேறு அத்த பிள்ளை அத்த பிள்ளையினுடைய பிள்ளைக்கும் இவருடைய சுபத்ரா தேவி கூட பிறந்தவருடைய மகனுக்கும் இவா ரெண்டு பேர் இந்த மகனும் வரவாச்சு உத்தரா தேவி வேறு யாரோ ஆனால் இவனுக்கு மகனுக்கும் சம்பந்தம் இல்லையோ தான் கூட இருக்கிறவர் எல்லா ஸ்திரீதனத்தையும் கொண்டு வந்தார் பாரிபருகம் ததௌ கிருஷ்ணா பாண்டவானாம் மகாத்மனாம் பாண்டவர்களுக்கு வேண்டிய பரிசுகள் இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்திரீதனம் ஸ்ரீதனம் ததசங்காச்சபேர்ஜ இந்த இடத்துல ஸ்ரீதனம்னு ஞாபகிக்கணும் ஸ்திரீக்காக கொடுக்கப்படும் தனம் ஸ்திரீதனம் அதை பெண் வீட்டுக்காரர்கள் கொடுத்ததா இந்த இடத்துல இல்லையப்போ கண்ணன் கொண்டு வந்து கொடுத்திருக்கார் அப்படின்னா கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த நாள் யார் கொடுத்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறது பிள்ளை வீட்டுக்காரர்கள் கொடுத்து பெண் வீட்டுக்காரர்கள் பெற்றுக்கொண்டு கல்யாணம் நடந்த நாள் பெண் வீட்டுக்காரர்களையே கொடுத்து பொருளையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்கிற நாள் இல்லை பொருளை கொடுத்து பெண்ணை பெற்றுக்கொள்ளும் நாள் அதனால் கண்ணனே வந்து நடத்தி கொடுத்தார் பார்த்தை சம்யுஜ்யமானச நேதுர் மத்திய வேஷ்மணி தாம் பிரத்தியகிருனாது கவுந்தேய சுதசியார்த்தே தனஞ்சய சௌபத்ர சியானவத்யாங்கீம் விராட்டதனயாம் ததா தன்னுடைய மகனுக்காக மருமகளை ஏற்றுக்கொண்டார் திருக்கல்யாணம் முடிந்தது அங்கேயே கொஞ்சம் சௌக்கியமாக வாழ்ந்தார்கள் விராட்ட சபை கூடுகிறது இனிமேலே இப்ப வெளியில் வந்தா சொல்லு தாங்கள் ஆருங்கறதை எல்லாருக்கும் அறிவிப்பு பண்ணியாச்சு இப்போ இனிமே விஷயம் துரியோதனனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் கணக்கும் போட்டாச்சு கணக்குப்படி பதிமூணு வருஷங்கள் முடிஞ்சு போச்சு மேற்கொண்டு எப்படி ராஜ்யத்தை திரும்ப மீட்கலாம் உத்தியோக பருவம் தொடங்குகிறது அப்போ இது வரைக்கும் நாம ஆதி பருவம் பார்த்துட்டோம் சபா பருவத்தில் நடந்ததை பார்த்தோம் வனப்பர்வம் முடிந்தது விராட்ட பருவம் முடிந்தது அடுத்து பெரிய பருவம் பத்து உப பருவங்கள் கொண்ட உத்தியோக பருவம் உத்தியோகங்கிறது உத்தியோகம்ங்கிறது எது விவகாரம் முயற்சி பிரயத்தனம் மேற்கொண்டு நாட்டை திரும்பப் பெறுவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் சண்டை சேருவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் அந்த பக்கத்திலேந்து இந்த பக்கம் தூது நடந்தது சஞ்சயன் கௌரவர்களிடத்திலேருந்து பாண்டவர்கள் அருகே தூர் வந்தான் கண்ணன் பாண்டவ தூதனாக பாண்டவர்களிடத்திலேருந்து கௌரவர்கள் பக்கத்துக்கு தூது போகிறார் இந்த ரெண்டு தூது ரொம்ப முக்கியமா நடந்தது இந்த தான் உத்தியோக பருவம் சொல்றார் விராட்டனுடைய சபை கூடியிருக்கிறது சபாதுசா மத்யபதேஹே சமிருத்தா மணி பிரவேகோத்தமர சித்ரா நியஸ்தாசனா மால்யவதி சுகந்தா தாம் அப்யுசிஸ்தே நரராஜ விருத்தாக ஆங்காங்கிருந்து வந்திருக்கிற எல்லா ராஜாக்களும் உட்காண்டிருக்கா இது இந்திர சபையா விராட்ட மன்னவனுடைய சபையா விராட்டனுக்கே ரொம்ப ஆச்சரியம் நம்ம நாடு இந்த மாதிரிலாம் ஜொலிச்சதே கிடையாதுன்னா இவ வந்த நாள்லேருந்தான் இவ்வளவு நன்னா இருக்கு நம்ம நாட்டுக்கே இனிமே மேன்மை சம்மந்தி ஆட்டாளோ இல்லையோ இன்னும் பெண்ணை கொடுத்தாச்சு பண்ணிட்டாச்சு இனிமே அவளுக்கு இருக்கிற பெருமையெல்லாம் நமக்கு உண்டே பாஞ்சால ராஜஸ்ய சமீப தஸ்து சினி பிரவீரா பிரவீரக சஹ ரோஹிணி ரோஹிணியினுடைய புத்திரனான பலராமன் சினி பிரவீனன்னு சினி தேசத்து மன்னவனான சாத்தியகி சாத்தியகி ரோகிணேயன் மத்ஸ்யராஜன் பக்கத்திலே ஜனார்தனன் பெருமாளே பலராமனை எழுந்துள்ளிருக்கார் அதே போல திருபதராஜன் பெண் கொடுத்த திரௌபதினுடைய தாப்புனார் துருபதன் வந்திருக்கார் அர் சர்வே துருபதராஜ்யா பீமார்ஜுனோ மாத்ரவிதீசுத அனைவரும் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்கள் அப்போது பகவான் தான் முதல்ல பேசினார் பதிமூணு ஆண்டுகள் முடிந்து விட்டன இனிமேல் ஓராண்டும் முடிஞ்ச அஜ்ஞாதவாசம் சிறப்பாக நிறைவேறிவிட்டபடியால் இனி நாட்டை மீட்பதற்கு வழி பார்க்க வேண்டும் திரையோதை சுதுஸ்தர அயம் அக்ஞாயமானை சமீபே கிளேசான சஹ்யானு விவிதான் சகத்பி மகாத்மபிஷா வனே நிவிஷ்டன் காட்டில் பட வேண்டிய துன்பங்களாம் பட்டுட்டார்கள் ஆனால் தர்மபுத்திரன் இப்போதும் தர்மத்திலிருந்து மனது மாறாமல் இருக்கிறார் இப்ப நாம் பெரியோர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டியது சந்தியா யுத்தமா ரெண்டில் எதுன்னு முடிவெடுக்க வேண்டும் நாம் சமாதானமாகவும் போகலாம் அரசு திரும்ப கிடைக்குமானால் அரசு திரும்ப கிடைக்காதென்றால் இவன் க்ஷத்ரிய தர்மத்தின்படி சண்டையிட்டுத்தான் பெற வேண்டும் சண்டையிடணும்னு நாம் பேசவில்லை ஆனால் சண்டையிடாமல் கிடைக்காதென்றால் சண்டையிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறுகிறேன் அவரே எப்படி பேசுவார் அப்படி பேசிட்டார் என்ன நாம பேசினாலே புரியுறதில்ல பழைய சமயம் சர்வேஸ்வரன் பேசினா புரிய போகிறதா சண்டை போடணும்னு நான் சொல்ல வரலே ஆனால் ஆரேனும் சண்டை இல்லாமல் கிடைக்காது இருந்தால் அப்போ போட்டுத்தாகணும் யுத்தேன வாதேயுரிமாஸ்ததைவ தைர் பாத்தியமானா யுதிதாம்ச்ச அந்நியு ததாபி நேமேல்பத்தையா சமர்த்தாக தேஷாம் ஜயாயேத்தி பவேன்மமமம் தத எம் மனசுக்கு இப்படி தோன்றது இந்த பக்கத்திலேருந்து நல்ல பிராமணர் புரோஹித்தர் ஒத்தரே விராட்டமன்னவன் அனுச்சி வைக்கட்டும் அவர் அங்கே போய் நம்முடைய நிலைப்பாடு என்னான்னு எடுத்துரைக்கட்டும் நமக்கு சந்தி வேணும் சாந்தி வேணும் யுத்தம் வேண்டாம் விஷயத்தை எடுத்து செல்வோம் நியாயப்படி அவர்களும் நடந்து கொண்டால் ரொம்ப சந்தேகப்படுறேன் நியாயப்படி அவர்களும் நடந்து கொண்டால் அப்போ தாராளமாக நமக்கு சண்டை வேண்டாம் அப்படி நியாயம் நடக்கலைன்னால் சண்டை தான் இட வேண்டும் என்று கண்ணன் பேசிட்டார் பலராமன் எழுந்திருந்து நேர் எதிர்த்து பேசினார் இப்படி கண்ணன் சொன்னதை ஒரு ஒத்துக்கலை என்னதான் இருந்தாலும் சூதாட தெரியாதவன் ஆறாட சொன்னா ஆடினது இவர் தப்பு தானே ரொம்ப பலவான் சகுனி சூதாட்டத்தில் அப்போ அவரோடு இவர் ஆடி இருக்காருனா தோத்துப்படுவார்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும் தெரிஞ்சுன்னு இருந்து இவர் போகாமல் இருந்திருக்கணும் அதனால் ஆடினது இவர் பேரில் தப்பு இருக்கு எப்போ தப்பு நம்ம பேரில் இருக்கோ அப்போ வணங்கி பிரார்த்தித்துத்தான் நாட்டை வாழ்ந்து வரணும் எதிர்த்துன்னு போகக்கூடாது ச தீவியமான பிரதிதேவனேன்னு அக்ஷேஷு நித்யந்து பராங்முகேஷு சம்பிரப்ரமானோ விஜித்தஸ்பிரசிய தத்ராபராத சகுனேர்ன கஷ்டித் சகுனி பேரில் மட்டும் அபராதம் சொல்லாதே அதோட தகுதியான சமமான அபராதம் இதுட்டிறனுக்கு கொண்டு இவனார் அதைப் போல ஆட தெரியாதவர்களோடு ஆடச் சொன்னார்கள் தஸ்மாத்து பிரணம் யைவ வசோப்ரவீது வைச்சித்ரவீர்ய பகு சாமயுக்தம் சாமதான பேத தண்டத்தில் சாமத்தில் தான் போகணும் அவர்களோட சமாதானமாக தான் போனோம் வணங்கி கேட்டுக்கொண்டு வருவாய் அனுப்பு என்று பலராமன் பேசி முடித்தார் பக்கத்தில் இருந்த சாத்தியகிக்கு கடும் கோபம் அவன் எழுந்திருந்து இடிக்கிறா போல பேச ஆரம்பிச்சா வாஸ்தவம் ஒரு மரத்தில் நல்ல பழங்களும் இருக்கும் தீய பழங்களும் இருக்கும் நான் மறுக்கவில்லை கிருஷ்ணனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம் உமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம் ஆனா தீய பழமான நீர் போய் இந்த பெரும் மன்னவர்கள் வீற்றிருக்கும் அரண்மனையில் அமர்ந்திருக்கிறீரே அது கண்டு தான் வருத்தப்படுகிறேன் நான் பலராமன் தகச்சே போயிட்டார் ஏது சாத்திய இவ்வளவு தூரம் பேசுகிறார் கண்ணனை தானு தடுப்புறோன்னா இன்னும் பேசுன்னு விட்டார் அவர் அவர் தடுக்கவே இல்லை நீர் என்ன சொல்லணுமோ சொல்லு தர்மத்தின் வழி பேச போறே அதர்மத்தை எதிர்க்க போகிறேன் சொல் அவருக்கு என்னமோ துரியோதன நடத்துகிற ஒரு வாஞ்சே என்ன வாஞ்சேன்னால் நாம தான் கதாயுத்தங்களுக்கு கொடுத்தோம் கதாயுத்தங்களுக்கு கொடுத்தோம் கதையை வச்சுன்னா ஒருத்தன் நல்லவனா போகிறான் தீவனா போகிறான் அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னமோ தெரியாத போச்சு இத்தனைக்கும் பகவதாரம் பகவதாவதாரம்னா பகவானுடைய அவதாரம் கிடையாது பரசுராமரும் சரி பலராமனும் சரி ஆவேசாவதாரங்கள் ஒரு ஜீவாத்மா பேரில் பெருமான் தன் சக்தியை வைத்த அவதாரம் தவிர கண்ணனே இறங்கி வந்தாப்பில் நரசிம்ம பெருமாளே இறங்கி வந்தா இல்லை அதெல்லாம் நேர் அவதாரம் பெருமானுடைய முக்கிய அவதாரங்கள் இவை ஆவேச அவதாரங்கள் அதனால் யாரெல்லாம் தியானிக்கிறோமோ உபாசிக்கிறோமோ பரசுராமரையோ பலராமனையோ உபாசிக்க மாட்டா மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன ராம கிருஷ்ண இவைகள் தான் உபாசியமான அவதாரங்கள் அதனால் ரிஷிகளும் சரி யாரும் சரி இந்த வியாக்கியானத்தில் ராமானுசுமுத்தந்த வியாக்கியானத்தில் பிள்ளலோகஞ்சியர் சுவாமியை சாதிக்கிறார் கோகுல மன்னரை ஒரு ஒருகூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன்னு பரசுராமரை போற்றும் ராமானுஜர்னு வந்தது அங்க விசாரிச்சிருந்தார் பரசுராமரை உபாசிப்பரா ராமானுஜர் மாட்டார் என்றவர் பதில் எழுதியிருக்கார் என ஆவேசாவதாரங்களை உபாசிக்க முடியாது அவர்களுக்கு ஜகத்காரணத்துவம் வராது வை புருஷா சூராஹா சந்திகா புருஷாஸ்ததா உபாவேதோ திருடௌ பக்ஷௌ திருஷ்யேதே புருஷான் பிரதி அப்படி இருக்கிறதுனால தான் பரசுராமர் ராமர் சந்திச்சுக்கிறார் பலராமனு கிருஷ்ணனு சந்திச்சுக்கிறார்

எவ்வளவு சிரமப்பட்டுட்டார் திருஷ்டிரன் நியாயப்படி நடந்துட்டு இருக்கார் இப்போதும் அவர்களுடைய குற்றத்தை அவர் பார்க்கவே இல்லை சொக்கட்டா ஆடி இருந்து சொன்னீரே இவர் நான் மாட்டேன்னு தான் சொன்னார் எனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னார் ஒரு தன் சதித்திட்டம் தீட்டி கொண்டு வேணும்னு கூப்பிட்டால் அதற்கப்புறம் குற்றம் என் பேரில் கிடையாது அவனுடையது அவரே என்ன ஆடை கூப்பிட்டுருந்து இதனால ஒன்னும் இதற்கு பின்னாடி ஒன்னும் நோக்கு இல்லேன்னு வச்சுங்களேன் பின்புலத்தில் இவாளை தோக்கடிச்சு ராஜ்யத்தை எடுத்துருணோங்கிற திட்டம் இல்லைன்னு வச்சுங்க அப்போ சூதாட்டத்துக்கு கூடியிருந்து தர்மபுத்திரர் ஆடி இருந்தால் ரெண்டு பேருக்கும் தப்பு ஆனால் அவன் எப்போ இவரை ஜெயிச்சு அபஹரிச்சுண்டோம்ன்ற திட்டத்தோடு ஆடினானோ அப்ப தர்மத்துக்கு அது போதும் இது துவாபரி புத்திர அவன் பேசிட்டு இருக்கான் இந்த நாளாக இருந்தால் நீதிமன்றத்தில் ஏறின உடனே சாட்சி இருக்கா நீர் சுவாமி உங்க மனசில் நன்னாவே கூட இருக்கலாம் ஆனால் அதை வாத பிரதிவாதங்களால் நிரூபிக்கணும் நிரூபிச்சாதான் நாங்கள் ஒத்துப்போங்கிற மொல்லியோ ஆனால் இப்போ சாத்திக்கு பேசுறது பார்த்தா பிரதிவாதங்களை கொண்டு உண்மை நிரூபிக்கப்படுறது இல்லையே தர்மத்தை கொண்டு நிரூபிக்கப்படுறதுங்கிறான் உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சின்னு பண்ணியோ அதுதான் உண்மையை சொல்லுமே தவிர அப்போ நினச்சின்னு பண்ணுறது தெரியற காலம் யுகம் நினைச்சு பண்ணது தெரியாத காலம் கலியுகம் ஒருத்தர் என்ன நினைச்சுன்னு பேசுகிறார் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது அதனால என்ன செய்யறாரோ அதை வச்சு தான் கலியுகம் தான் சாட்சி இருக்கா அது இருக்கா ஒண்ணும் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அது சாட்சியங்களின் அடிப்படையில் பிரதிவாதங்களின் அடிப்படையில் இவர் பேரில் எந்த குற்றமும் இல்லை என்று விடுகிறோம் அவர் எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இதன் அடிப்படையில் என்ன நிஜமா குற்றம் இருக்கலாம் எனக்கு தெரியாது சொல்லி ஆனால் அந்த நாளிலே நீதிமன்றங்கிறதோ நடுநிலைங்கிறதோ இப்படி அல்ல எத்தோட எந்த எண்ணத்தோட செய்தான் அவன் ஆரையான கெடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கா இந்த வருஷம் இல்லாட்டாலும் எந்த வருஷமான கடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கானா அதுதான் முக்கியம் பலராமரே தர்மம் தெரியாமல் பேசுகிறீர் அப்படின்னு அவன் ரொம்ப கோவிச்சு நுட்டான் கோகி காண்டீவ தன்வானம் கஷ்ட சக்கராயுதம் யுதி காண்டீபத்தை எதிர்க்கறதுக்கும் சக்கரத்தை ஜெயிக்கிறதுக்கும் யாரே இந்த பூமியில் இருக்காளா ஏன் பேசுகிறீர் அவன் ஜெயிக்க போறான்னு ஒரு நாளும் துரியோதனன் ஜெயிக்க மாட்டான் என்று சாத்தியக்கு பேசி முடிச்சார் துருபதன் ஏற்று கண்ணன் சொன்னது சரி பலராமன் ஏனோ தெரியாமல் பேசுகிறார் பலதேவச வாக்கியந்தூ மம ஜானேன யுஜதே ஏதத்தி புருஷேன்கே காரியம் இச்சதா சரி செய்தி அறிந்து வருவதற்காக ஒரு பிராமணரை அனுப்பி வைப்போம் தன்னுடைய தேசத்து புரோகிதரை கூப்பிட்டான் மன்னன் விராட்டன் ஏற்றுக்கொண்டான் பிராமணர் கூட்ட அயஞ்ச பிராமணோ வித்வான் மமராஜன்னு புரோகிதா பிரேஷ்யதாம் திருத்தராஷ்டிராய வாக்கியமஸ்மை பிரதீயத்தான் இவனுக்கு என்ன நல்ல வார்த்தை சுரணமோ சொல்லும் அனுப்பிச்சி வையம் ரெண்டு பேருக்கு சந்தி ஏற்படுற அளவுக்கு பேச வையும் ஆனால் அதுக்குன்னு டூ தர்மபுத்திரன் எல்லாத்தையும் இழந்துடுறா போல ஒத்துக்க முடியாது அவருக்கு வேண்டியது கிடைக்கணும் ஆனால் எங்களுக்கு சண்டையில் இஷ்டம் இல்லைங்கிறத சொல்லிடும் என்ன பேசினார்கள் அவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு சரி அவன் பேசிட்டு வரட்டும் அதுக்குள்ள துவாரகை என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்பினார் போகிறதே இல்லை எப்பவுமே இவரோடே உட்காந்தார்னா அப்போ துவாரகையில் யாராலும் ரட்சிக்க வேண்டாமோ அவருடைய சொந்தக்காரா யாரோ அவரோட கூட இருக்க மாட்டேங்கிறார் யாரோ தள்ளி இருக்கிறவாளோ அவர்களோடையே கண்ணன் இருக்கார் அப்போ அவளுக்கு என்ன தோணும் நம்மோட இருந்து அனுபவிக்கிறது விட்டுட்டு எதுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கார் இவர் நம்ம நாம ஆச்சு எதான ஆனந்தமா இருக்கலாமோ இல்லையோ துவாரகைக்கு போயிட்டு ஏன் விட பெற்றுகிறார் வாக்கியம் சோமகானாம் துரந்தரே அர்த்த சித்திகரம் ராஜ்யா பாண்டவச அமிதா நீங்க பேசினது சரியா இருக்கு திருத்தராட்டன் இடத்துல போகட்டும் நல்லது எடுத்து சொல்லட்டும் இப்போதாவது திருத்தராட்டன் புத்திக்கு நல்லது எட்டுகிறதான்னு பார்ப்போம் என்று சொல்லி கண்ணன் புறப்பட்டார் பிராமணரும் தேர்ல ஏறினார் ஆங்காங்கு தாண்டி எந்திர பிரஸ்தத்தை வந்து அடைந்தார் என்ன பேசுவோன்னு மனத்திலேயே அவர் விட்டார் இதுக்குள் ஒரு பக்கம் இது நடக்கட்டும் இதற்குள்ள மற்றொரு பக்கத்தில் அந்த துவாரகைக்கு கண்ணன் கோயிட்டார் இல்லையோ அப்ப எல்லாரும் பேசியிருந்தா சண்டை வந்துவிட்டால் அதற்கு தயாரா இருக்கணுமே எல்லாரும் அடுத்த ஒரு நாலு மாசத்துல வந்துட போறதுங்கிறதுக்காக எவ்வளவு தயாரா இருக்கா நடந்துடும் நடந்துடும் இது மாற்றிக்கணும் அது மாத்திக்கணும் இப்படில்லாம என்ன வருது யார் வரப்போகுது தெரியாது இப்போ அப்ப வந்துரும்னு எல்லாரும் தயார் பண்ணிக்கிறா பாருங்க அதை போல அவர்களும் ரொம்ப தயாரா இருக்கா இதுக்கே இவ்வளோ தயார் பண்ண அவ பண்ண மாட்டாங்களா ஆனால அவர்களுக்கு தயார் அர்ஜுனன் யோசிக்கிறான் நாம போய் நேர கண்ணனை தண்ட சமர்ப்பித்து பிரார்த்தித்து நமக்கு உதவி கேட்கணும் இங்கேயிருந்தான் களம் போயிருக்காரு ஆனா நேராக போய் பார்த்து தான் உதவி கேட்கணும் நம்ம எல்லாம் இங்க வந்திருக்க மூலியம் தை மாசம் பிறந்தால் வரிசையாக முகூர்த்த நாள் இருக்கும் நமக்கு வேண்டி யாரா நித்திப்படி வந்துட்டு அவ பிள்ளை கல்யாணம்னு வச்சுங்களேன் இங்கே பார்த்து பத்திரிகை கொடுத்துடலாமோ இல்லையோ கொடுத்துட்டா வம்பு வந்துடும் வந்த இடத்துல பாட்டு பத்திரிக்கை கொடுத்தா மரியாதையே தெரியலே வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து பத்திரிக்கை கொடுக்க வேண்டாமோ என்னை வாழலாம் பெருசா படிச்சவா சட்டுன்னு சொல்லிடுவோம் அதனால வந்த இடத்துல சொல்லக்கூடாது கண்ணன் வந்த இடத்துல அப்பவே பத்திரிக்கை கொடுத்து நீ யுத்தத்துக்கு சகாயம் பண்ணுன்னா இல்லை அது கூடாது நன்னா இருக்காது அர்ஜுனன் நேரம் போய் கண்ணனை அழைப்போன்னு துவாரகைக்கு புறப்படுறான் இவன் புறப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே துரியோதனம் புறப்பட்டுட்டான் நாமும் போய் கண்ணனிடத்துல சகாயம் கேட்டுன்னு வரணும் இருவருமா கிருஷ்ண சகாயத்துக்கு வருகிறார்கள் பிரஸ்தாபிய தூதானன்யத்ர துவாரகாம் புருஷ ரிஷபாக ஸ்வயம் ஜகாம கௌரவியாக குந்திரி புத்திரோ தனஞ்சயா தனஞ்சயன் புறப்பட்டார் துவாரகையை நோக்கி துரியோதனனும் புறப்பட்டார் யார் முதல்ல வந்தா துரியோதனன் முதல்ல வந்து சேர்ந்துட்டோம் தமேவ சமேபதிவசாபி கவுந்தேயப் பாண்டுநந்தனக ஆனர்த்த நகரீம் ரம்யாம் ஜகமாஷு தனஞ்சயா தனஞ்சயன ஆனர்த்த நகரம்னு துவாரகைக்கு ஒரு பேர் வேறொரு பேர் துவாரகை போகறச்சே ரொம்ப தூரத்தில் கொடி பறக்கும் அந்த ஊரில் தினப்படி அஞ்சு தரம் கொடி மாத்திரம் ரொம்ப பெரிய கொடி அந்த கொடிக்கு மேலே ஏறி என்ன புரிய ஜெகநாதத்துலேயும் அப்படி தான் தினப்படி கொடி மாற்றுவது உண்டு துவஜ பட் துவஜபட்னு பேர் துவஜ படம் மாற்றுவா புரியல பெரிய பெரிய புயல் அடிக்கும் என்ன புயலடித்து அதே போல துவாரகையும் பெரும் புயல் அடிக்கிற இடம் ஏன்னா ஒன்று மேற்கு கிடக்கிற ஒன்று கிழக்கு கிடக்கிற அவ்வளவு பெரிய கோபுரத்தின் மேலே ஏறி நித்தியப்படி கொடி மாற்றணும் அந்த கொடி பறந்துருந்தால் என்ன வழக்கம் வச்சிருக்காள்னா பல பேருக்கு ஜெகநாதரை நித்தியம் வந்து சேவிக்க முடியாது அவள் தள்ளி தள்ளி கிராமத்தில் இருப்பாள் அதனால் அவள் வல்லாறு அந்த சாயங்காலம் வந்து அந்த கொடியை பார்த்தா தான் சாப்பிடுவாளாம் அதனால் அது ஏத்தாட்டால் அவரவர்கள் இருக்க வேண்டியது அந்த கொடியே புருஷோத்தம பெருமானுடைய பிரதிநிதி அவர் தான் ஜெகநாத பெருமாள் அதனால் அந்த கொடிக்கு அவ்வளோ மகாத்யம் துவாரகையிலேயும் கொடியேற்றதில் உண்டு புருஷோத்தம க்ஷேத்திரமான புரி ஜெகநாதத்துலேயும் கொடியேற்றுறது உண்டு அந்த பக்கத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை ஏற்றா துவாரகையிலே நித்தப்படி சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒரு தரம் கொடி மாற்றுகிறார்கள் அப்பேற்பட்ட துவாரகாதீசன் அந்த தேசத்துக்கு ரெண்டு பேரும் போறார்கள் முதல்ல துரியோதனன் வந்தான் ததச்சயானே கோவிந்தே பிரவிவேஷ சுயோதனாக உச்சீர்ஷத கிருஷ்ணச நிஷசாதவராசனே தத கிரீட்டிதானு பிரவிபேஷ மகாமனாக பஞ்சாச்சைவச கிருஷ்ணசிய பிரகோதிஷ்டத் கிருத்த முதல்ல துரியோதனன் வந்தார் அவனுக்குன்னு இருக்கிற அகங்காரம் கண்ணனுடைய தலைப்பக்கத்தில் போய் உட்காண்டாம் அடுத்த அர்ஜுனன் வந்தார் அவனுக்குன்னு இருக்கிற அடிமைத்தனம் கண்ணனுடைய திருவடி பக்கத்தில் போய் உட்காண்டான் பக்தி இருக்கிறவன் திருவடி பக்கம் பக்கம் தான் தான் உட்காருவா அகங்காரம் தலைமாட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம் 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 திருவனந்தபுரத்துக்கு திருக்குடந்தைக்கு அப்படத்தானுக்கு போகிறோம் அன்பிலுக்கு போகிறோம் இத்தனை இடத்துல பெருமாள் இல்லையோ நாம் எந்த பக்கத்தில் நின்று நின்று தலப்பக்கூடாது திருவடி பக்கத்தில் நின்று தான் சேவிக்கணும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பிரதட்சிணம் பண்ணுறாளோ இல்லையோ பண்ணும்போது மேற்கு பக்கத்தில் பிரதக்ஷம் பண்ணச்சே வேகமாக வருவாளாம் இது குரு பரம்பரை போன்ற நூல்களில் சொல்கிறா ஆழ வந்தார் அதே போல் உய்யக்கொண்டார் மணக்காலம்பிகள் எம்பார் இவெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் வீதி போவாளம் போவாளாம் போகிறச்சே பக்கத்தில் வரச்சே பைய பைய நடப்பாளாம் கர்ப்பிணி பெண்ணு நடக்கிறா போலே மேற்கு பக்கத்துக்கு போகிறச்சே குதிரை மாதிரி நடந்துருவாளாம் ஏன் அங்கே போக மாட்டேன் அங்கே கொஞ்ச நாள் இருந்தால் நம்மள துரியோதனம் கட்சின்னு விட்டார்னா பெருமாள் நம்ம கிழக்கு பக்கத்திலே தான் திருவடியவர் திருவடியை அவர் கிழக்கத்தான் நீட்டின்றிருக்கார் குடதிசை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவனை துயிருமா கண்டு உடலெனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசம் கிழக்க நோக்கி திருவடி நீட்டினார் மேற்க வைத்தார் தெற்க கண்டார் கட்டாட்சித்தார் பின்புறத்தை வடதிசைக்கு காட்டினார் அத்புதமான பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிகள் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமே இந்த பெருமான் இந்த திருக்கோலத்தில் சேவிச்சுட்டு திரும்பி போகிறதுக்கு மனசு வருமோ இருப்பவர்கள் அங்கேயே தான் இருப்பார்கள்னு திருமாலையில் ஆச்சரியமான எதுக்கு சொல்ல வந்தேன் கிழக்கு பக்கம் போனால் மெதுவாக பிரதட்சணம் மேற்கு பக்கம் போனால் ரொம்ப வேகமாக பிரதட்சணம் இதுதான் காரணம் இப்போது துரியோதனம் வந்தால் தலைமாட்டில் போய் உட்காண்டான் அர்ஜுனன் வந்தால் திருவடி பக்கத்தில் உட்காண்டான் கண்ணன் பெஷாமல் கண்ணை மூடிந்தார் நமக்கு வேணும்னு கண்ணை மூடிருக்கோன்னா கண்ணு படப்படுத்திட்டே இருக்கும் நம்ம தூங்கலியோ இல்லையோ யார் வந்து உட்காண்ட்ருக்காகனு பார்க்கணும் கண்ணு இப்படி படப்படுத்துகிட்டு இருக்கோம் அவர் கண் படபடத்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளது படப்படுத்தா பார்க்க செய்யக்காது ஆனால் அவருக்கு படப்படுத்துதுன்னா அந்த தாமரை கண்ணும் கனிவாயும் கோலநூழ கொடிமூக்கும் தசையதா கப்பியாசம் புண்டரீகமேப மக்ஷினி என்று கமலக்கண்ணன் தாமரைக்கண்ணனை விண்ணோர் பரவும் தலமகலைன்னு பாசரும் கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்பலனும் அவன் மூர்த்தி கரியவாகி புடபறந்து விளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் அந்த கண்ணு எப்ப விழிக்கும்னு பார்த்துட்டு இருந்தா கண்ணன் கண் விழித்தான் கார்த்தால பெருமாளை தரிசிக்கிறோம்னா நிர்மால்ல சேவை விஸ்வரூப் வந்தபோது அவர் கண்ணை தரந்த உடனே நம்மளை கட்டாட்சி கடன் நினைக்கிறோமோ இல்லையா மூணு மணிக்கு குருவாயூர்ல போய் நின்றுக்குறமே இதுக்காக அவ்வளோ காலங்காரத்தால் போகிறோம் அந்த சேவை கண்ணன் கண்ணை திறந்து நம்மளை கட்டாட்சிக்கணும் கட்டாட்சம் கிடச்சிதுன்னா பாப்பங்கள் அத்தனை நிமிஷத்துலேயே சத்தியத்திலே அப்போதே போடுமில்லியோன் அதை போல இவன் எப்போ கண் திறப்பான்னு ரெண்டு பேரும் அமர்ந்துட்டுருக்கா கண்ணனும் கண்ணை தரந்தார் திறந்தவர் முதல்ல திருவடி பக்கம் இருக்கிற அர்ஜுனனை பார்த்தார் துரியோதனை உடனே எழுந்து முன்னாடி வந்தான் வந்துட்டு நான் தான் முன்னாடி வந்தேன்னா நீ முன்னாடி வந்த துரியோதனா நான் பார்த்தது முன்னாடி அர்ஜுனனை தானே பார்த்தேன் யாரான்னு எழுந்தவொடனே தலையை திருப்பி தலை பக்கமா பாப்பா எழுந்த உடனே கால்பக்கத்தில் ஆறு உக்காண்டிருக்காரு தானே பார்ப்பா சரி எதற்கு இருவரும் வந்தீர்கள் அப்போ துரியோதனன் சட்டுன்னு கேட்டான் யுத்தத்தில் உதவி கேட்டு வந்தோம் அர்ஜுனன்னு கேட்டான் யுத்தத்தில் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம் கேளுங்கள் அர்ஜுனா நீ முதலில் கேள் துரியோதன ஆட்சேபித்தான் வந்தது நான் தான் முதல்ல வந்தேன் அதனால் நான் தான் முதல்ல கேட்பேன் என்ன துரியோதனன் ஆக்ஷபம் திருஷ்டஸ்து பிரதமம் ராஜன் மயா பார்த்தோ தனஞ்சய நீ வந்தது உண்மை ஆனால் நான் பார்த்தது முதல்ல தனஞ்சயனை தான் பார்த்துருக்கேன் தவ பூர்வம் சாப்பியசரிசனாத் சாதாகிய சஹாயமுபயோரேவ கரிஷ் ஆயோதன பரவாயில்ல வந்ததில் நீ முன்னாடி பார்த்ததில் அவன் முன்னாடி அப்போ ரெண்டு பேருக்கு நான் சாக உனக்கும் பண்ணுறேன் அவருக்கு பண்ணுறேன் அந்த பேச்சை பார்த்தாலே சமமாக பண்ண போகிறார்னு தான் தோணித்து அவர் சமமாக தான் பண்ண போகிறார் அவர் ஒன்று விஷமமாக பண்ண போகிறதே இல்லை இவனுக்கும் சாயம் பண்ண போகிறார் அவனுக்கும் சாயம் பண்ண போகிறார் இதை பற்றி ஆச்சரியமாக திருக்கண்ணபுரத்தில் ஒரு பாசுரம் அந்த பாசுர வியாக்கியானத்தில் நம்மள வீட்டில் இந்த சரித்திரத்தை எடுத்து கண்ணன் எப்படி பாரபட்சம் இல்லாத நடந்துட்டுருக்கார் என்ன சாதிக்கிறார் என்னன்னு சொல்கிறேன் கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ அற்புதமான கருத்து கண்ணன் ரெண்டு பேருக்கும் சுருட்டார் லட்சம் கோட்டி கோபாலர்கள் ஒரு கோட்டி பேர் சைன்யம் பல லட்சம் பேர் கோபாலர்கள்லாம் சேர்ந்து நாராயண சேனை இது ஒரு பக்கம் வச்சுட்றேன் இன்னொரு பக்கம் நான் தனி ஆறோடையும் சண்டை போட மாட்டேன் நான் தனி தனித்திருக்கிற நான் ஒரு பக்கம் ஒரு லட்சம் கோட்டி பேர் இருக்கக்கூடிய நாராயண சேனை ஒரு பக்கம் அர்ஜுனா முதல்ல கேள் மறுபடியும் துரியோதன ஆட்சேபித்தான் அவன்தான் முதலா இளையவனுக்கு தான் முதல் அதிகாரம்ட்டார் கண்ணன் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தால் தின்பண்டம் பண்ணியிருந்தால் முதல்ல தம்பி கொடுத்துட்டு தான் அண்ணன் கொடுக்கணுமா அதனால் தம்பி தான் முதல்ல கேட்கணும் சரி அர்ஜுனனே கேட்கட்டோம்னா வேண்டாத தெய்வம் இல்லை துரியோதனன் அவன் எப்படியான கண்ணனை வாங்கிட்டு போயிட்டால் தேவையில்லை அப்படின்னே நினச்சிட்டு இருக்கான் இவன் வேண்டின தெய்வம்லாம் நான் அனுகிரகிச்சிது அதனால் அர்ஜுனன் உடனே கேட்டான் கண்ணனே பேச்சுக்கே இடமில்லை தேவரீர் ஆயுதம் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி தனித்திருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி தேவரீர் தான் சரணம் உம்மை தவிர மறுக்கிற நமக்கு தஞ்சம் கிடையாது சரின்னு துரியோதனன் அனைத்து சைன்யத்தையும் பெற்றுண்டா நேராக போய் சகுனின் இடத்துல சொல்லுண்டா சாமர்த்தியமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவன் பா ஆசட்டுத்தனமாக எத்தையோ வாங்கிட்டு போயிட்டான் நான் போய் ஒரு கோடி சைன்யத்தை வாங்கிட்டேன் அப்போ சகுனி தான் ரொம்ப சாமர்த்தியம் நினச்சிட்டு மருமகனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஓ தப்பு பண்ணியிருக்க துரியோதனா திரும்பப்போ கண்ணன் ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு என்ன அவர் ஆயுதம் எடுத்தால் நமக்கு ஆபத்தாக இருக்கும் ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டுடுவான்னா திரும்பி ஓடி வந்தான் துரியோதனன் உங்ககிட்ட இன்னொரு விதி இருக்கு நீர் ஆயுதம் எடுக்கக்கூடாது சரி எடுக்கலேன்னு சிரிச்சுட்டே சொல்லிவிட்டார் திரும்பி வந்தான் துரியோதனன் குதிரன் நின்றிருந்தார் சஞ்சய் நின்றார் வாழ்ந்து வந்தாச்சு என்ன வாழ்ந்து வந்தேன்னு கேட்டார் ஒரு கோட்டி பேர் கூடவே கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டான்னு பிரதிக்கேன் அப்ப அவர் சிரித்தார் அப்ப ஆயுதத்தை வச்சிருந்தான் கண்ணன் லோகத்தை நடத்துறதா நினச்சிருக்கியா துரியோதனா கண்ணன் கண்ணனாக நடத்துகிறார் இதுவரை அவன் கையில் ஆயுதம் பிடித்து நடத்துவதில்லை சத்திய சங்கல்பன் சாஸ்திரம் முழுக்க ஒத்துக்கிறது சங்கல்ப சக்தியால தான் பிரம்மம் படைக்கும் தான் ரட்சிக்கும் அவ்வளவு ஏன் நம்மள பகவான் இங்க தாங்கிட்டு இருக்காரோ அடியான இப்போ இந்த மனை தாங்கிறது மனைய மேடை தாங்குறது மேடைய பூமி தாங்குறது பூமிய பகவான் தாங்குறார் தாங்குறதோட இல்ல கண்ணுக்கு தெரியாமலே தாங்குகிறார் அப்படின்னா சங்கல்ப சக்தியால தாங்குறாருன்னு அர்த்தம் சரீரத்துல பக்க இப்படி அதை தாங்குறேன்னா இதுவும் தெரியறது இதுவும் தெரியுது நமக்கு இது இதை எடுத்துட்டேன்னா இது விழுந்துடும் ஆனா அனைத்தும் தாங்கப்படுறது எதுவும் கீழே விழாத அளவுக்கு பெருமான் கீழே தாங்குகிறார் ஆனா கண்ணால் தெரியாமல் உடலால் தொடர்பில்லாதபடிக்கு பிரியாமல் தாங்குகிறார் அப்படின்னா சங்கல்ப சக்தியால் தாங்குகிறார் அர்த்தம்